Welcome to Oxford English with Tipu. In the video, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு grammar item, reported speech of imperatives. In the reported speech, direct to indirect speech அப்படின்னு கூட சொல்லுவாங்க. முதல்ல இம்பரேட்டிவ்ஸ்னா என்ன? மொத்தம் நாலு வகை சென்டென்ஸில் இம்பரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து கட்டளை வாக்கியம்னு சொல்லப்படுது. ஆர்டர்ஸ், ரிக்வஸ்ட்ஸ் அல்லது ஃபர்பிடிங், ஒரு விஷயத்தை தடுக்கிறது, இது மூணும் இந்த இம்பரேட்டிவ்ஸில் வரும். இந்த இம்பரேட்டிவ்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்பிடிங்காக இருந்தால் அது வந்து டோன்ட்னு ஆரம்பிக்கும், டோன்ட் கோ தேர். ரிக்வஸ்ட்டாக இருந்தால் ப்ளீஸ்னு ஆரம்பிக்கும், ப்ளீஸ் ஹெல்ப். ஆர்டர் அல்லது கமாண்டாக இருக்கும் பொழுது அது வேர்பில் ஆரம்பிக்கும், ஓப்பன் த டோர். ஸோ இது மூணும் இம்பரேட்டிவ்ஸ்னு சொல்லப்படுது. இந்த இம்பரேட்டிவ்ஸை எப்படி டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்க்கு மாற்றுறது? டைரக்ட் ஸ்பீச்னால் முதல்ல நம்ம என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். ஒருத்தவங்க பேசுனதை அதே வார்த்தையை, சேம் வேர்ட்ஸ் யூஸ்ட், அவங்க என்ன பேசுனாங்களோ அதே வார்த்தையை பயன்படுத்தி திரும்ப சொன்னோம்னாக்கா அது வந்து டைரக்ட் ஸ்பீச். பொதுவாக அது வந்து டபுள் கொட்டேஷன் மார்க்குக்குள்ளே இருக்கும். டைரக்ட் ஸ்பீச்சை குறிக்கிறதுக்கு டபுள் கொட்டேஷன் மார்க் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். சில சமயத்தில் சிங்கிள் கொட்டேஷன் மார்க் கூட இருக்கலாம். பாலா சேஸ் டு ராஜா, ஓப்பன் த டோர். பாலா ராஜாட்ட சொல்கிறான், கதவை தெர. இதுதான் வந்து டைரக்ட் ஸ்பீச். இப்போ பாலா என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாரோ அதே வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். ஓப்பன் த டோர் அப்படிங்கிறது அவர் என்ன சொன்னாரோ அதே அப்படியே யூஸ் பண்ணியிருக்கிறோம். கொட்டேஷனில் அதை போட்டிருக்கிறோம், டபுள் கொட்டேஷனில். இது தான் டைரக்ட் ஸ்பீச். இங்கே பாலா தான் பேசுகிறவர், ராஜாங்கிறவர் கேட்குறவர். இதை தெரிஞ்சுக்கிறணும். ஸ்பீக்கர் யார், லிசனர் யாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறணும். இது வந்து பொதுவாக வந்து ஒரு ஆர்டர், ஏன்னா இது வந்து வேர்பில் ஆரம்பிக்குது, அதனால் இது ஆர்டர்னு சொல்லலாம். ஸோ இதில் எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு எப்படி மாறுது அப்படின்னா, இந்த சேஸ் டூஸ்க்கு பதிலாக ஆஸ்க்ஸ் போடுவோம். பாலா ஆஸ்க்ஸ் ரகு டு ஓப்பன் த டோர். இந்த கொட்டேஷனுக்கு பதிலாக இங்கே வந்து டூ, அந்த டூ இருக்குல்ல, அந்த அது கன்ஜங்ஷன் சொல்லப்படுது, அந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாலா ஆஸ்க்ஸ் ரகு டு ஓப்பன் த டோர், அவ்வளவு தான், முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராம் செட் டு ஷாலினி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ராம் ஷாலினிகிட்ட சொன்னான், என்ன சொன்னான், எனக்கு தயவு செய்து உதவி செய். இது ஒரு ரிக்வஸ்ட். இப்போ ராம் என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறதோ அப்படியோ பயன்படுத்தியிருக்கிறதுனால நம்ம இது டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம். இதை இன்டைரக்டாக மாற்றும் பொழுது செட் டூக்கு பதிலாக ரிக்வஸ்டடுன்னு மாற்றணும், ஏன்னா இங்கே ப்ளீஸ்ன்னு வந்திருக்கு. அப்புறம் இந்த கொட்டேஷனுக்கும் ப்ளீஸுக்கும் பதிலாக நம்ம என்ன செய்யணும்னா டூ போடணும், கன்ஜங்ஷன் டூ போடணும். இந்த மீயையும் மாற்ற வேண்டியது இருக்கும். அதை எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மீ ஆக்சுவலாக யாரை குறிக்கும்னா, பேசுகிறவரான ராமை குறிக்கும். ராம்ங்கிறது ஒரு ஆண்மகன். அப்போ ஆண்மகனுக்கு இந்த ப்ரோனோன் வரிசை இருக்குதுல, அந்த வரிசையில் எதை எடுத்துக்கிறணும் நம்ம? ஒரு ஆணாக இருந்தால் ஹீ எடுத்துக்கிறணும். அப்போ மீங்கிற வார்த்தை நமக்கு அதில் வந்திருக்கு. அப்போ மீக்கு நேராகவும் ஹீக்கு நேராகவும் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும், ஹிம் இருக்குது. அப்போ அந்த ஹிம்மைத்தான் நம்ம என்ன செய்யணும், மீக்கு பதிலாக போடணும். அப்போ ராம் ரிக்வஸ்டட் ஷாலினி டு ஹெல்ப் ஹிம். ராம் ஷாலினிட்ட கேட்டுக்கிட்டான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணும்படி கேட்டுக்கிட்டான் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ மாற்றியிருக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம ஸ்டெப்பு ஒன்று என்ன, செட் டூக்கு பதிலாக இங்கே என்ன வார்த்தை போடுறது, ரிக்வஸ்ட் போடுறது தான், ஆஸ்க் போடுறது தான். அதுக்கப்புறம் கொட்டேஷனுக்கு பதிலாக கன்ஜங்ஷன் டூ மாற்றுறது. அதுக்கப்புறம் கொட்டேஷனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோனவுனை இன்டைரக்ட் ஸ்பீச் வரும்போது ஸ்பீக்கர் லிசனர் யாருன்னு பார்த்து, ஆனா பெண்ணான்னு பார்த்து, அதை யாரை குறிக்கணும்னு பார்த்து அதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம மாற்றிக்கிறது. இதுதான் மூணு ஸ்டெப்பு. யூ சே டு மீ, டோன்ட் டேக் மை பென். யூ சே டு மீனா நீங்கள் என்னட்ட சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, டோன்ட் டேக் மை பென்னு சொல்கிறீங்க, என்னுடைய பேனாவை எடுக்காத அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இது வந்து ஒரு ஃபர்பிடிங் இல்லைங்களா. அப்போ இந்த டோன்ட் மை, இது ரெண்டையும் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். இப்போ சே டூக்கு பதிலாக ஆஸ்க் போட்டுருவோம். டோன்ட் வந்துச்சுனாக்கா அந்த கொட்டேஷனுக்கு பதிலாக டூ போகிறதுக்கு பதிலாக டோன்ட் வந்துருக்கிறதுனால நாட் சேர்த்து நாட் டூ போடணும். இப்போ மை பெண்ணுக்கு பதிலாக என்ன போடணும், யுவர் பெண் போடணும். ஏன் அப்படின்னா,
இந்த மைங்கிற வார்த்தை ஆக்சுவலாக யாரை குறிக்குதுன்னா பேசுகிறவரை குறிக்குது. பேசுகிறவர் யார் அப்படின்னா யூ. அப்போ அந்த யூலேருந்து நேராக ஒரு கோடு போடணும். அப்புறம் அந்த வார்த்தை என்னது மை, அந்த மைலேருந்து ஒரு கோடு போடணும். இந்த யூ அந்த ரெண்டு கோடு முற்ற என்னது யுவர். அப்போ யுவருங்கிறது தான் நமக்கு வரும், ரைட்டுங்களா? சேட்டுங்கிறது ஆஸ்க்குன்னு மாறிடுச்சு. டோன்ட் கொட்டேஷனுக்கு பதிலாக நாட் டூ போட்டுட்டோம். மை பென் வந்து யுவர் பென்னு மாறியிருக்கு. யூ ஆஸ்க் மீ நாட் டு டேக் யுவர் பென், நீ உன்னுடைய பேனாவை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அடுத்த எக்ஸாம்பிள், ஐ செட் டு யூ பிரிங் மை புக் டுமாரோ, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நாளைக்கு என் புக்கை கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். இதில் மற்றதையெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க, ஆனால் அந்த மை புக்குங்கிறத என்னவா மாற்றுறது, மைங்கிறது எப்படி மாற்றுறது, மைங்கிறது யாரை குறிக்குது, சொல்கிறது யார், இங்கே மைங்கிறது யார், சொல்கிறதவரை தான் குறிக்கும், சொல்கிறவர் வந்து ஐ. அப்போ ஐங்கிறதுக்கு நேராக என்ன இருக்குது, மைக்கு மை தான் இருக்குது. அப்போ அப்படியே மை வந்துடும், இதில் மாறாது. ஸ்பீக்கருங்கிறது நாங்கிறது இருக்கிறதுனால நான் என்னுடைய புத்தகத்தை கொண்டு வர சொன்னேன்னு சொல்கிறத திரும்ப சொல்லும்போது அப்படியே தான் சொல்லுவான், என்னுடைய புத்தகத்தை தான் சொல்லுவான், அதனால் அப்படியே தான் இருக்கும். இந்த லிஸ்ட் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் உள்ள வார்த்தைகள் சில வார்த்தைகள் மாறும். இப்போ நவ் வந்து தென்னு மாறும், ஹியர் வந்து தேர்னு மாறும். அதனால தான் டுமாரோங்கிறது இந்த நெக்ஸ்ட் டேன்னு மாறி இருக்கு. இப்போ ஸ்டெப் ஒன்று என்ன செய்கிறோம், சே டூ ஆஸ்க் மாற்றுறோம், கொட்டேஷனை டூ நாட் டூன்னு மாற்றுறோம், இது ரெண்டும் செய்கிறோமா. அதுக்கப்புறம் வந்து ப்ரொனவுன்ஸை சேஞ்ச் பண்ணுறது. மூணாவது வந்து இந்த வார்த்தைகளை மாற்றுறது. இதுதான் முக்கியமான ஸ்டெப்ஸு. ஸ்டென்ஸ் சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி அதுங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்ஸ்வார்டு இங்கிலீஷ் வித் திப்புவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.